இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2019 ஆண்டு திருமண யோகம் யாருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய ஆண்பாலாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்பாலாக இருந்தாலும் சரி, அவளுடைய வாழ்க்கையில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வீடு, மனைவி, மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அதில் அமையக்கூடிய இது பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அந்த திருமண யோகபாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த திருமண யோகபாவமாகப்பட்டது இந்த 2019 ஆண்டு எந்தெந்த ராசிக்கு அமைகிறது, எந்தெந்த ராசிக்கு வெகு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரிஷபராசி, ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா 7 இடத்துல குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்கள் ராசிவே பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 11 இடத்தினுடைய 11 அதாவது உங்களுடைய ராசியுடைய 11 இடம் சொல்லி சொல்கிறோம். அதை வந்து தன்னுடைய 5 இட பார்வையால் பார்க்குறார், விசேஷமான ஒரு பார்வை. அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசியும் பார்க்குறார். 7 இடம் கலத்திரஸ்தானத்தில் குருவானே சஞ்சரிச்சிருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு திருமணத்திற்கான யோகபாவங்கள் உண்டு. இதனால் வரைக்கும் தடைப்பட்டவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லப்படணும்னா திருமண யோகபாவங்கள் கொஞ்சம் அனுகூலமாகவே நடக்கும். ஒரு சிலருக்கு 30-32 வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுக்கு வந்து ஒரு சில திருமண தடைகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருக்கக்கூடிய பட்சத்தில் திருமணம் சேரி, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருமணம் சேரி மற்றும் திருவோண மங்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கோவில்கள், இதுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முறைப்படி உண்டான பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுக்கு திருமண யோகமாகப்பட்டது வெகு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா கன்னிராசி. கன்னிராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை வந்து குருவான் தன்னுடைய 5 இடத்துல விசேஷ பார்வையாக பார்க்குறார். தன்னுடைய சுயக்ஷேத்திரம் சொல்லி சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறதுனால இதனால் வரைக்கும் திருமண தடை ஏற்பட்டு இருந்தக்கூடிய நபர்களுக்கு திருமண யோகமாகப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தடையோ இல்லை இடைஞ்சலோ வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஒரு சிலருக்கு எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா உத்தர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம் இவாளுக்கெல்லாம் ஏகதேசம் பார்க்குறப்போ ஒரு 24 வயசு இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து ராகு திசையாகப்பட்டது ஆரம்பிக்கும். அதில் ராகு திசையில் குறிப்பிட்ட தசா புத்திகள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்களை தரும். அதனால் அந்த காலகட்டத்தில் திருமண முயற்சியில் ஈடுபட்டையெல்லாம் கொஞ்சம் பொண்ணு பார்க்குறதோ இல்லை நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ இல்லை திருமணம் பண்ணக்கூடியதோ இது மாதிரி இது வந்து அனுகூலமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் தாராளமாக திருமண முயற்சியில் ஈடுபடலாம். அதுக்கடுத்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா துலாராசி. உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல வந்து தனம் பார்க்க குடும்பஸ்தானம் சொல்லி சொல்கிறோம். குடும்பஸ்தானத்திலே குருவான் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறனால இதனால் வரைக்கும் இருந்து வந்த திருமண தடை, மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில பயங்கள், அதாவது என்ன நாம் வீடு வாங்கலையே, நலம் வாங்கலையே, நாம் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சியில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் காலதாமதப்படுத்தக்கூடிய செயல்களும் உங்களுக்கு திருமணம் வந்து இன்னும் காலதாமதமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் வீடு, மனைவி, மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சிலர் வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருப்பா. ஒரு சிலருக்கு எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஜாதக ரீதியாக அவளுடைய மனைவி வந்ததுக்கப்புறம் தான் நிலம், வீடு இதெல்லாம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்களும் தாராளமாக திருமண முயற்சியில் ஈடுபடலாம். இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா திருமணம் சேரி மற்றும் திருவோண மங்கலம் இந்த மாதிரியான இடங்களில் போய் திருமண பரிகாரங்கள், இதில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் திருமண பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களே, 7 சனியுடைய பாதிப்பு ஒரு பக்கம் உங்களை வாட்டி எடுத்துட்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 7 இடம் சொல்லி சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை குருபான் தன்னுடைய 7 இட பரவியாக பார்க்கறதுனால திருமண தடைகள் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு போயிட்டுருக்கும். நாம் பொருத்தம் பார்த்துருப்போம், நாம் பொருத்தம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். எதிர்ப்பு தரப்பில் இருந்து பார்க்குறவங்க எங்களுக்கு பொருத்தம் இல்லைங்கன்னு சொல்லி சொல்லுவா. இது மாதிரியான ஒரு சில அபிப்பிராய பேதங்கள் நடுவில் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா நீங்கள் அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்
எங்களுக்கு இது போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமயத்தில் எதிர்பாலில் வந்து எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, பையனுடைய கல்வி தகுதி, பொண்ணு எங்களுக்கு எங்கள் பொண்ணு 3 டிகிரி படிச்சிருக்கு, பையன் 2 டிகிரி தான் படிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுவாள். இது மாதிரியான தடைகள் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கும். அதனால் எதுவும் நீங்கள் வருத்தப்படணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. குலதெய்வ வழிபாடு அதோடு வந்து எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, திருமணம் சேரி மற்றும் திருவோணமங்கலம் இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போய் திருமண பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மேற்கொண்டு எந்த ஒரு பாதிப்பும் இதில் திருமண மூலமாக பார்க்குறப்ப என்னென்னா, திருமண தடைகள் மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் வந்து அவருடைய 9வது பார்வையால் பார்க்குறார். கணவன் சம்பந்தப்பட்ட உறவுமுறை பற்றி குறிக்கக்கூடியதான் அந்த கலத்திரஸ்தானம், 7வது சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்தானத்தை அவருடைய 9வது பார்வையாக பார்க்குறதுனால, இதனால் வரைக்கும் இருந்து வந்த திருமண தடைகள், சூரியனை கண்ட பணி மாதிரி சூரியனை பார்த்த பணியாகப்பட்டது எப்படி படிப்படியாக வந்து உருகி தண்ணியாக மாறுதோ, அது மாதிரி திருமண தடையாகப்பட்டது படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய உத்தியோகத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்களுடைய ஜாதகங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, பெண்களுக்கும் ஆண்களுடைய ஜாதகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. குறிப்பாக எடுத்துட்டோம்னா ஒரு சில நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசையாகப்பட்டது திருமண காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போது அந்த ராகு திசையில் வந்து குறிப்பிட்ட தசாபுத்திகள் உங்களுக்கு நற்பலன்களை தரும். அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் உங்களுடைய திருமண ஏற்பாடுகளை பண்ணுறதோ இல்லை திருமணம் செஞ்சுக்கிறதோ உங்களுக்கு அனுகூலமான ஒரு விஷயமாகவே இருக்கும். அடுத்தா மீனராசி, மீனராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு 9வது குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறனாலையும், உங்களுடைய ராசி அவருடைய 5வது பார்வையால் பார்க்குறனாலையும், பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவான் உங்களுக்கு எப்பவுமே நற்பலன்களையே வந்து வழங்குவார். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துகளும் கிடையாது. அதனால் திருமண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தடையும் உங்களுக்கு கிடையாது. இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் வந்து படிப்படியாக குறைஞ்சு அனுகூலமாக பதில் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, ஒரு இடத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வந்து பார்த்துருப்போம், நீங்கள் பொருந்திருக்குன்னு சொல்லி பதில் போட்டிருப்பீங்க, அவங்க வந்து நாங்கள் எங்களுக்கு பொருந்தலைங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சௌரியங்கள் வந்து குறைவாக இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் பரவாயில்ல, பெருந்தன்மையோடு நீங்கள் பரவாயில்லைங்க, நாங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாங்களே ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கிறோம்னு நீங்கள் சொன்னாலுமே, ஒரு சிலர் வந்து காலதாமதப்படுத்திட்டு இருந்தாலுமே இப்போ அவாலும் வந்து உங்களுக்கு அனுகூலமான பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் திருமண விஷயங்களில் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு கிடையாது. உங்கள் அனைவருக்கும் 2019 திருமண யோக பாவம், உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தையும் உங்களுடைய பெரியோருடைய ஆசீர்வாதத்தோடையும் குருவானுடைய அருளோடையும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் வல்ல முழு முதற் கடவுளான விநாயகரை நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 2019 திருமண யோகம் யாருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய ஆண்பாலாக இருந்தாலும் சரி இல்லை பெண்பாலாக இருந்தாலும் சரி, அவளுடைய வாழ்க்கையில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வீடு, மனைவி, மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதில் அமையக்கூடியது பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அந்த திருமண யோக பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த திருமண யோக பாவமாகப்பட்டது இந்த 2019 எந்தெந்த ராசிக்கு அமைகிறது, எந்தெந்த ராசிக்கு வெகு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரிஷபராசி, ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, 7வது குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். உங்கள் ராசியவே பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 11வது இடம் சொல்லி சொல்கிறோம். அதை வந்து தன்னுடைய 5வது பார்வையால் பார்க்குறார்.
விசேஷமான ஒரு பார்வை. அதே மாதிரி உங்களுடைய ஜென்மராசியும் பார்க்குறார். ஏழாவிடம் கலத்திரஸ்தானத்தில் குருவானே சஞ்சரிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு திருமணத்திற்கான யோகபாவங்கள்